எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருள்மிகு கொளஞ்சியப்பர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து இனிமே வர போற எல்லா வீடியோஸையும் நீங்க தவறாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொளஞ்சியப்பரோட வல பாகத்துல கிழக்கு நோக்கிய சன்னதியில அருண்மிகு சித்தி விநாயகர் பெரிய திருமேனி கொண்டு காட்சி ரெண்டு பேருக்கும் தனித்தனி விமானங்கள் இருக்குது கொழஞ்சியப்பர் விநாயகர் சன்னதிகளுக்கு எதிரில வேட்டைக்கு தயாரான நிலையில அலங்கரிக்கப்பட்ட ரெண்டு பெரிய குதிரைகள் நிற்குது குதிரை சிலைகள் கண்ணையும் கருத்தையும் கவர்ற கம்பீர தோற்றம் உடையவை கோயிலோட பின்பக்கமா இடும்பன் கடம்பன் ஆகியோருக்கு தனி கோயில் இருக்குது சுவாமி சன்னதிக்கு எதிரில் மகா மண்டபத்தை ஒட்டி கொஞ்சம் இட முனியப்பர் சன்னதி இருக்குது முனியப்பருக்கு எதிரில் கல்லிலையும் இரும்புலையும் வடிக்கப்பெற்ற நூற்றுக்கணக்கான சூலங்கள் மேல் நோக்கி நெருக்குமான் நாட்டப்பட்டிருக்குது இவற்றை அடுத்து கொஞ்சம் கிழக்குல வீரனார் காட்சி கொடுக்கிறாரு தேவாரம் பாடின சுந்தரர் திருமுதுகுன்றம் அதாவது விருத்தாசலம் பகுதிக்கு வந்தாரு இங்க இருக்கிற பழமலைநாதர் கோயில்ல சிவபெருமான் விருத்தாம்பிகையோட அருள் புரிகிறாரு விருத்தம் அப்படின்னா பழமை அப்படிங்கிறது பொருளாகும் இந்த ஊர் கோயில் எல்லாமே ரொம்ப பழமை வாய்ந்தவை பல யுகம் கண்ட கோயில் அப்படிங்கிறதுனால வாலிப வயதினரான சுந்தரருக்கு இந்த தலத்து இறைவனையும் அம்பிகையும் பாடுறதுக்கு தனக்கு தகுதி இல்லை அப்படின்னு கருதி அவங்கள வணங்கிட்டு பாடாம போயிட்டாரு சுந்தரரோட பாடல்கள் அப்படின்னா இறைவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அம்பாளுக்கும் அதே விருப்பம் இருந்திருக்குது உடனே சிவன் முருகன் அழைச்சாரு

சுந்தரரை வழிமரிச்சு வேடுவரா வந்த முருகப்பெருமானே திரு முதுகுன்றத்தோட மேற்குல சுயம்பு மூர்த்தியா தோன்றி சுந்தரருக்கு அருள் பாலிக்கிறாரு முருகன் தோன்றின இடத்துல குளஞ்சி அப்படின்னு சொல்லப்படுற மரங்கள் சூழ்ந்திருந்ததுனால இவரு குளஞ்சியப்பர் அப்படின்னு பெயர் பெற்றாரு காலப்போக்குல இது குளஞ்சியப்பர் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது சுவாமி சுயம்பு மூர்த்தி அப்படிங்கிற பெருமை பெற்றவர் உருவத் திருமேனி கொண்டவர் இல்ல கண்ணுக்கு புலப்படா அறுவ திருமேனியினரும் அல்லர் உருவமும் அருவமும் கலந்த அருவுருவ திருமீனி கொண்ட ஒரு பீடத்தோட வடிவில் இங்க காட்சி கொடுக்கிறவரு பலிபீட சொரூபமாய் இருந்து முருகன் அருள் பாலிக்கிறாரு மூன்று அடி உயரம் கொண்ட சுயம்பு பலிபீட பிரதிஷ்டையே மூலஸ்தானம் கருங்கர் பீடத்துக்கு கீழே முருகனோட சடாச்சரம் பொறிக்கப்பெற்ற ஸ்ரீசக்கரம் ஒண்ணும் இடம்பெற்றிருக்குது அபிஷேக ஆராதனைகள் யாவும் பீட வடிவுல திருகள முருக பெருமானுக்கே நிகழ்த்தப்படுது வேப்பெண்ண பக்தர்கள் வாங்கிக்கிட்டு போய் குளஞ்சிகப்பர் சன்னதியில வழங்க அர்ச்சகர் அதனை இறைவனோட பாதத்துல வச்சு வழிபாடாற்றி ஐயன் அருள் மருந்தாகிய விபூதிய கொஞ்சம் அந்த எண்ணெயில இட்டு வழங்குறாரு தீட்டு தடங்கள் இல்லாம நீராடி தூய்மையா இருந்து இந்த எண்ணெய பெற்று தடவினா தீராத பல புறநோய்கள் எல்லாம் குணமாயிருது ஆறாத புண்கள் கட்டிகள் முதுகு பக்க பிளவுகள் முதலிய நோய்களுக்கும் மாடுகளோட கழுத்துல வர்ற காமாலை கட்டிகளுக்கும் குழஞ்சியப்பர் அருள் கலந்த இந்த எண்ணெய் கை கண்ட மருந்தா விளங்கி வருது இந்த எண்ணெய் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு போகப்படுது பிறந்து தொண்ணூறு நாட்கள் கழிஞ்சு குழந்தைக்கு பெயரிடுறது சட்டை நகை போடுறது இங்க ரொம்பவே விசேஷம் குழந்தை பிறந்ததுல இருந்து இங்க வர்ற வரைக்கும் குழந்தைங்களுக்கு சட்டை போட மாட்டாங்க பொட்டு கூட வைக்க மாட்டாங்க இந்த சன்னதிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் குழந்தைக்கு சட்டை போட்டு பொட்டு வைக்கிறாங்க தங்களோட குறைய முடிக்க வேண்டி பிராத கட்டுதல் அப்படிங்கிற நேர்த்தி கடன் நீங்க ரொம்பவே புதுமையாக இருக்குது பொருள் களவு போயிட்டாலோ கொடுத்த கடன் திரும்பி வரலனாலோ பிறர் தங்களை வஞ்சிச்சிட்டாலோ கடும் நோயால அவதிப்பட்டாலோ குடும்ப பிரச்சனைகளால வாடினாலோ மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணம் தடைப்பட்டாலோ வேலை கிடைக்காம வறுமை ஊற்றாலோ வேற என்ன வேண்டி நின்னாலோ யாவற்றையும் இங்க பிராது கட்டி விண்ணப்பிச்சுக்கலாம் எப்படி பிராது கட்டுறது அப்படின்னு பார்த்தோன்னா பிராத வாசகத்தை ஒரு வெள்ளை தாள்ல கீழ்கண்ட வர எழுதணும் மணாவளநல்லூர் அருள்மிகு அருள்ிகு அவர்களுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு தான் எந்த ஊர்ல இருந்து வர்றேன் அப்படின்னும் தன்னோட கோரிக்கை என்ன அப்படின்னு தெளிவா எழுதி கொழஞ்சிகப்பர் சன்னதியில உள்ள சிவாச்சாரியார் கிட்ட கொடுத்ததுனால அவர் அத குழஞ்சிக்குப்பர் காலடியில வச்சு அர்ச்சனை செஞ்சு அதுக்கப்புறமா விபூதி பொட்டலம் ஆக்கி தருவாரு அத சிறு நூலால கட்டி முனியப்பர் சன்னதியில இருக்கிற வேல்ல கட்டி தொங்க விட்டுட்டு விடை பெறலாம் இப்படி வேண்டிக்கிட்ட தொண்ணூறு பத்து காசு வீதம் படிப்பணம் கட்டி வழிபடணும் கோரிக்கை நிறைவேறினா இந்த தேதியில நான் வந்து வச்ச கோரிக்கைய நிறைவேற்றினதுனால அத வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ராஜினாமா கட்டணம் செலுத்தி நேர்த்திக்கடன் செலுத்தலாம் குழந்தை வரம் கடன் தொல்லை திருடு போன பொருள் ஏமாற்றப்பட்ட பணம் வேலை மாறுதல் குடும்ப கஷ்டம் பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி ஒன்று சேர தீராத வியாதிகள் போன்றவற்றுக்காக இங்க பக்தர்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க ஆடு மாடு கோழி தானம் எடைக்கு எடை நாணயம் வழங்கல் முடி எடுத்தல் பால்குடம் எடுத்தல் ஆகியவை இங்க ரொம்பவே விசேஷம் பங்குனி உத்திரத்துக்கு காவடி எடுக்கிறது இங்க விசேஷம் உடனெங்கும் குத்தி வர்றது மெய்ச்சலுக்கு வைக்கிற காட்சியாயிருக்கும் உண்டியல்ல பொன் தாலி குண்டு வெள்ள பரு முதலியன நீங்க பெற்றவங்க அதோட வடிவில் செஞ்சு வழங்குற பரு உருண்டை கண்ணடக்கம் மனுஷங்களோட கை கால் வயிறு மார்பு வடிவில் செய்ய பெற்ற வெள்ளி உடல் உறுப்புகள் தொட்டில் கிடக்கிற குழந்தை வடிவங்கள் யாவோ நேர்த்தி கடன்களா செலுத்தப்படுது கருவுரைக்கு பின்பக்கம் வேப்ப மரம் மற்றும் அரச மரங்கள்ல குழந்தை உறங்குறது போல ஒரு கல் வச்சு சிறு ஏணிகள் கட்டி தொங்க விட்டு பிள்ளை வரும் வேண்டுதலும் உண்டு தோட்டில் கட்டுறது பூஜை மணி வாங்கி வைக்கிறது விளக்குகள் வாங்கி வழங்குறது ஆகியவற்றையும் பக்தர்கள் செய்யறாங்க நெல் கம்பு கேழ்வரகு சோளம் மணிலா உளுந்து பயிறு கொள்ளு நவதானியங்கள் மஞ்சள் முந்திரி கனி வகைகள் பலா வாழை மா அனைத்து வகை காய்கறிகள் பசுமாடுகள் காளைகள் எருமை கன்றுகள் ஆடுகள் கோழிகள் அப்படின்னு பக்தர்கள் நேர்த்திக்கடன்களா செலுத்துறாங்க வசதி இருக்கிற பக்தர்கள் தாமே உணவு தயாரிச்சு படகில் கிட்டு நைவேதனம் செஞ்சு மத்தவங்களுக்கு அன்னதானமும் வழங்குறாங்க பங்குடி உத்திரம் பத்து நாட்கள் திருவிழா சித்ரா பௌர்ணமி நாள்ல ஆயிரத்தி எட்டு பால் குடம் எடுப்பாங்க வைகாசி திங்கள் வசந்த உற்சவம் பத்து நாட்கள் திருவிழா லட்சார்ச்சனை சட்ட தேர்ல முருகன் விநாயகரோட வீதி உலா மாசந்தோறும் கார்த்திகை நாளுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நிகழ்ந்து வருது சந்தனத்தால செஞ்சு வைக்கப்பட்டிருக்கிற முருகன் திருவுருவத்தை அணுவிச்சு உருவத் திருமேனியில குழஞ்சி அப்பறம் அலங்கரிச்சு வழிபடுறாங்க ஆடி சிறப்பாக நடக்கும் அன்னைக்கும் ஏராளமான காவடிகள் வரும் ஐப்பசி திங்கள் கந்தசஷ்டி ஆறு நாட்களும் குழஞ்சி ஆறு வகையில அலங்கரிக்கப்படுறாரு லட்சார்ச்சனை நடைபெறும் ஏராளமான திருமணங்களும் இங்க நடைபெறுது தை வெள்ளி ஆடி வெள்ளிகள்ல மாவிளக்கு இட்டு வழிபடுறதும் வழக்கம் கொழஞ்சியப்பர் கோயில் விருத்தாச்சலம் நகருக்கு மேற்குல சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள மணவாழநல்லூர்ல அமைஞ்சிருக்குது இதோட மூலவர் வடிவிலான முருகன் ஆவாரு இந்த கோயிலோட சிறப்பு இருக்கிற பிராது அப்படிங்கிற வழக்கு பதிவு செய்யற முறை சூறை விடுறது போன்றவைகள் ஆகும் இங்க பாங்குனி உத்திரம் விழா சிறப்பாக கொண்டாடப்படுது பிராது அப்படிங்கிற வார்த்தைக்கு முறையீடு குற்றச்சாட்டு புகார் குறை கூறல் அப்படிங்கிறது பொருள் இயல்பு வாழ்க்கையில மக்கள் தங்களோட புகாரின நீதிமன்றத்துல முறையிடுறது மாதிரி மக்கள் தங்களோட புகார்களை வேண்டுகோளை ஒரு காகிதத்துல எழுதி கொழஞ்சிகப்பறை நீதிபதியா கருதி சமர்ப்பிப்பாங்க சமர்ப்பிச்ச மூன்று நாட்களுக்குள்ளோ மூன்று வாரங்களுக்குள்ளோ மூன்று மாசங்களுக்குள்ளோ மூன்று வருஷங்களுக்குள்ளோ முறையிடப்பட்ட குறை புகாரோட தன்மையை பொறுத்து கொழஞ்சிகப்பறை ஆய்ந்து நல்ல முடிவு தந்து குறையை தீர்த்து வேண்டுகோளை நிறைவேற்றி வைக்கிறதா நம்பப்படுது வெளியூர்கள இருந்தும் கூட பலரும் இங்க வந்து இந்த பிராத பிரார்த்தனைய மேற்கொள்றாங்க பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட திருக்கோயில் இது இந்த கோயில் இருந்த பகுதி அடர்ந்த காடுகளா காட்சி அளிச்ச வந்த நிலையில குழஞ்சி செடியோட நடுவுல பலிபீடத்தோட மேல பசுமாடு ஒண்ணு தானா பால் சுறிஞ்சத அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்தோட பார்த்திருக்காங்க அந்த பலிபீடத்தை புனித தெய்வம் அப்படின்னு கருதி பக்தர்கள் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில சுவாமி உருவம் இல்லாம இருந்ததுனால எந்த தெய்வம் அப்படிங்கறது கண்டறிகிறதுல ரொம்பவே சிரமம் ஏற்பட்டிருக்கு இதனையடுத்து சிவாச்சாரியார்கள் மற்றும் ஆன்மீகவாதிகள் ஆராய்ந்தப்போ திரு முதுகுன்றத்து ஈசனாகிய பரம்பொருள் பக்தனோட விளையாட எண்ணி தன்னோட மைந்தன் முருகன் கிட்ட சுந்தரர் தமக்காக திரு முதுகுன்றத்துல பாடல் பாடாமல் சென்றதுனால அவரை என்னோட இடத்துக்கு வருவிக்க செய் அப்படின்னு சொல்லவே முருகனும் அப்படி செய்விச்சு காட்சி அளிச்சதா வரலாறு சொல்லுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி